ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி இல்லம். சாந்தி இல்லம் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, காளான் சமோசா தாங்க. மஷ்ரூம் வச்சு ஒரு சமோசா பண்ண போகிறோம், அதுவும் கோதுமையில் சமோசா பண்ண போகிறோம். கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அதை வச்சு பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து பொட்டேட்டோ சமோசா சாப்பிட்ருப்பீங்க, பன்னீர் சமோசா அதெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க, எல்லாம் மைதா வச்சு பன்னீர் சாப்பிட்ருப்பீங்க கடையில். நம்ம கடையில் பண்ணுற மாதிரியே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. நம்ம வந்து ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கலாங்க. கடுகு, வெள்ளை உளுந்து ஒரு ஸ்பூன், ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு. பூண்டு ஒரு பல், பச்சை மிளகாய் ஒரே பச்சை மிளகாய். காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிட்டு மிளகாத்தூள் மட்டும் கூட போட்டுக்கலாம். நல்லா ஒரு பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா, ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேங்க. ஏன்னா ஆனியன் இருந்ததுன்னா நமக்கு சமோசாவுக்கு ஆனியன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை, தக்காளி ஒரே ஒரு தக்காளி போதும், ரொம்ப தக்காளி வேணால். உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன், தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி கரம் மசாலாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. காளானை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி நம்ம அதையும் போட்டு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வதக்குனிங்கன்னா காளான் வந்து நல்லா வதங்கிருங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி வந்து. நம்ம கோதுமை மாவு நான் ஏற்கனவே மாவு பிசைஞ்சு தனியாக ஊற வச்சு வச்சுருக்கேன். இது லைட்டாக ஒரு மூடி போட்டு வச்சுருவோம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கொஞ்சமாக லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாங்க. புளிப்பு டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் லெமன் நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் இதெல்லாம் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கோதுமை மாவு பாருங்கள், நல்லா பிசைஞ்சு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை நல்லா பால்ஸாக உருட்டிக்கலாம். உருட்டி இது மாதிரி நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த சமோசா கட்டுறது இல்லையா, இதுக்குள்ளே நம்ம இப்போ அந்த மாவை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம காளான் மசாலாவையும் இதில் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க, எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு. இந்த சைடு ஒரு ஸ்பூன், அந்த சைடு கூட இன்னும் கொஞ்சம் கம்மியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க காளான மசாலாவை. இந்த மாதிரி வச்சு நம்ம நல்லா வந்து நல்லா அமுக்கி விட்டுட்டு இதை அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் தனியாக எடுத்துருங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இது நல்லா நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பிச்சு எடுத்துருங்க மாவை. அது தனியாக நம்ம அடுத்தது நல்லா அதை உருண்டையாக்கிட்டு அது அடுத்ததுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ஸ்கூலுக்கெலாம் கூட பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்து விடலாம். சூப்பராக இருக்குங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது செஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு டீ குடிச்சிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு, ரொம்ப உடம்புக்கு ஹெல்தி. இதே மாதிரி நம்ம வந்து பால்ஸாக அந்த மிச்ச மாவெல்லாம் எடுத்து அதையும் சேர்த்துக்கிட்டு நான் வந்து இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒன்று ஒன்றையாக போட்டு எடுத்துட்டோன்னா சூப்பரான சுவையான காளான் சமோசா தயாராகிடுங்க. நீங்கள் கடையில் சாப்பிட்ற மாதிரியே 100% அதே டேஸ்ட்லேயே இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி சமோசா கட்டுற கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். காளான்லாம் வச்சு கோதுமை மாவில் நல்லா, நீங்கள் கோதுமை மாவு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தளர்வாக பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தளர்வாக இருக்காமல் கெட்டியாகவும் இல்லாமல் பிசைஞ்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும். கொண்டா நல்லா ஊறிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சூப்பராக இந்த மாதிரி ரெடி ஆகிடும் மாவு. அதுக்கு பிறகு நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி பண்ணிக்கலாங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். மைதா மாவில் செய்யணுன்னாலும் மைதாலையும் செய்யலாம். பட் மைதாவை விட கோதுமை மாவில் ரொம்ப ஹெல்தியான காளான் கோதுமை மாவு சமோசா தயார். சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து இதோட டொமேட்டோ கெச்சப்போட வச்சு சாப்பிட்றதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். சாதாரணமாகவே சாப்பிட்லாம், இல்லை குழந்தைங்களுக்கு வேணும்னா நீங்கள் டொமேட்டோ கெச்சப் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்தி இல்லம் சேனல். பாய்.